வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு இணைய வழி வகுப்பு நடத்துவது குறித்து நாளை பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வந்து வெளியானது. ஸோ அதன் அடிப்படையில் தந்தி டிவியில் திருப்புதல் தேர்வு தொடர்பான அறிவுரைகளை பள்ளி கல்வித்துறை ஆணையர் திரு நந்தகுமார் அவர்கள் வெளியிட்டிருந்தார். தமிழகம் முழுவதும் வரும் 19ஆம் தேதி முதல் தொடங்கும் 10 மற்றும் 12 வகுப்பு திருப்புதல் தேர்வை கவனத்துடன் நடத்த வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்குமே கல்வித்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தந்தி டிவியில் இன்னொரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு வழக்கம் போல் வகுப்புகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 19ஆம் தேதி முதல் 10 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் சொன்னதாக வந்து ஒரு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் குறித்து ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. 10, 11, 12 வகுப்புகளுக்கு நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பா. 10லிருந்து 12 வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 19ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் நாளை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை நடத்துகின்றார்கள். பிற மாநிலங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நேரடி வகுப்புகள் நடத்தலாமா அல்லது ஆன்லைன் வகுப்புகள் மீண்டும் தொடங்கலாமா என்பது குறித்து நாளை கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா, News 7 தமிழ்லமே நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. மீண்டும் ஆன்லைன் வகுப்புகள் ஜனவரி 19ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நாளை ஆலோசனை. 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மீண்டும் தொடங்குவது குறித்து நாளை ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புதல் தேர்வு திட்டமிட்டபடி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக விளையாண்டு அப்டேட்.